ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை குருவடி சரணம் திரியவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர் தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சஷ்டி அம்சம் 16 அம்சத்திலே ஜோதிட அமைப்பிலே 16 அம்சத்திலே சிறப்பாக விளங்குகின்ற ஒரு அம்சம். அதை பற்றி ரத்தின சுருக்கமாக வீடியோவில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். பிரியங்கு எளியா சாமி ருபேனா பிரதிம் பதம் சௌமிய சௌமிய குணம் பதம் தம்பதம் பிரமாமியகம். சஷ்டியாம்சம் ஜோதிட அமைப்பிலே முன்னோர்கள் கண்டுபிடித்த வைத்த விதியிலே சஷ்டியாம்சம் என்பது மிக முக்கியமான ஒரு அமைப்பாகும். சஷ்டியாம்சத்திலே இரண்டாம் அதிபதி அல்லது குரு பகவான் சுப சஷ்டியாம்சத்தில் இருந்தால் செல்வந்தராகக்கூடிய யோகம் உண்டு. பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு 10 அதிபதி சுப சஷ்டியாம்சத்தில் இருந்தால் நல்ல தொழில் அமையும். லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், சந்திரனுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். 8 பாவத்தின் அதிபதி அசுப சஷ்டியாம்சத்தில் இருந்தால் அடிக்கடி விபத்துகளை சந்திக்கும் நிலை ஏற்படும். சரி, சந்திரகலா நாடியினுடைய விதிகள். சஷ்டியாம்சம் வந்து ஒரு ராசியிலே 30 பாகையில் 60 ஒரு பாகம், 60 பாகமாக பிரிப்பது. ஒரு பாகம் 30 மினிட் அல்லது அரைப்பாகை. லக்னம் அல்லது சந்திரனுக்கு 10 அதிபதி எந்த சஷ்டியாம்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து ஒருவருடைய தொழில் அல்லது உத்தியோகத்தை அறியலாம். கிரகம் பெண் ராசியில் இருந்தால் 60 பாகத்திலிருந்து 1 பாகம் வரை இந்த பலன் ஒத்து வரும். அதே மாதிரி வந்து ஆண் ராசிகளான ஒற்றைப்படை ராசியில் இருந்தால் 1 பாகத்திலிருந்து கணக்கிட வேண்டும். சரி, 1 பாகத்திலேயே நாம் எடுத்துக்குவோம், மொத்தம் 60 இது வரும். சந்திரனுக்கு 10 எடுத்துக்கலாம், உங்கள் ராசிக்கு சந்திரனுக்கு 10 அதிபதியும் எடுத்துக்கலாம், லக்னத்துக்கு 10 அதிபதியும் எடுத்துக்கலாம். இப்போ ஒற்றை ராசியிலே 10 அதிபதி லக்னத்துக்கு 10 அதிபதியோ சந்திரனுக்கு 10 அதிபதியோ இருந்தால் 1 பாகத்தில் வந்து வேத விற்பனர், 2 பாகத்தில் இருந்தால் வேலை செய்பவர், 3 பாகத்தில் இருந்தால் கோயிலில் ஏதாவது தொடர்பு வந்து அவர் பணி இருப்பார், 4 பாகத்தில் இருந்தால் குதிரையை வளர்ப்பவர், குதிரையை வைத்து தொழில் செய்பவர், 5 பாகத்தில் இருந்தால் யானை பாகன் அல்லது யானை வளர்ப்பவர், 6 பாகத்தில் இருந்தால் எழுத்தாளர், பத்திரிகை தொழில், நூலாசிரியர், 7 பாகத்தில் இருந்தால் பாதுகாவலர் தொழில், காவல்துறை, 8 பாகத்தில் இருந்தால் திரைப்பட தொழிலில் ஏதாவது தொழில் இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், லக்னத்துக்கு 10 அதிபதியும் சந்திரன் 10 அதிபதியும் ரெண்டையும் பார்க்கறது ரொம்ப விசேஷம். 9 பாவத்தில் இருந்தால் சொந்த தொழில் செய்பவர் சிறந்த தொழிலதிபர், 10 பாகத்தில் இருந்தால் யோகா பயில்விப்பவர், 11 பாகத்தில் இருந்தால் ஆசிரியர், 12 பாகத்தில் இருந்தால் பள்ளிக்கூடம் நடத்துபவர், 13 பாகத்தில் இருந்தால் மாடு சம்பந்தப்பட்ட துறையில் வந்து அவர் இருப்பார். மாடு சம்பந்தப்பட்ட துறையினா மாடு வாங்கிறது, இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறது, மாட்டு தீவன வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறது. 14 பாகத்தில் இருந்தால் கிராம நிர்வாக அதிகாரி, 15 பாகத்தில் இருந்தால் இந்த சீட்டாடுற கிளப்பு அந்த மாதிரி வந்து பலசரக்கு அங்காடி இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, 16 பாகத்தில் இருந்தால் விவசாயம் தோட்டப்பயிர் பண்ணையில் வந்து முதலாளி, 17 பாகம் பூ வியாபாரி, 18 பாகம் அரசு ஊழியர், 19 பாகம் காவல்துறை அல்லது இராணுவம், 20 பாகம் பழ வியாபாரம். லக்னத்துக்கு 10 அதிபதியும் சந்திரனுக்கு 10 அதிபதியும் வைத்து பார்க்க வேண்டும். 21 பாகத்தில் இருந்தால் பாடகர் அல்லது திரைப்பட நடிகர்,
22வது பாகத்தில் இருந்தால் ஜூஸ் தயாரிக்கிறது, பழக்கடை இந்த மாதிரி. 23வது பாகத்தில் இருந்தால் போதைப் பொருட்கள் விற்பவர், கள்ளக்கடத்தல் செய்பவர். 24வது பாகத்தில் இருந்தால் வருவாய்த்துறையில் பணி அமையும். லக்னத்தையும் பார்த்துக்கணும், சந்திரனுக்கு பத்தையும் பார்த்துக்கணும். லக்னத்துக்கு பத்தையும் பார்க்கணும், சந்திரனுக்கு பத்தையும் பார்க்கணும். 25வது பாகம் சினிமா தேட்டர் வச்சு நடத்துபவர். 26வது பாகம் பேராசிரியர். 27வது பாகம் வேதாந்தி பேச்சாளர். 28வது பாகம் வாசனை பொருள் வியாபாரம் பண்ணுவர். 29வது பாகம் மருந்து கடை நடத்துபவர். 30வது பாகம் துணி வியாபாரம், தையல் தொழில் பண்ணுவர். 31வது பாகம் லாரி டிரைவர், லாரி உரிமையாளர். 32 to 35 வரை மண்பாட்டம் செய்பவர், மண்பாண்ட விற்பனை செய்வர், தோல் பொருள் செய்பவர். 36வது பாகம் சமையல் வேலை, ஹோட்டல் நடத்துறது இந்த மாதிரி வேலை செய்வார். 37வது பாகம் திருக்கோயிலில் பணி கிடைக்கும். வேதம் தெரிந்தவராக இருப்பார். 38வது பாகம் சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. 39வது பாகம் பதிப்பக உரிமையாளர், புத்தக வியாபாரி. 40வது பாகம் அவர் பெயிண்ட் வியாபாரம் கூட பண்ணுவார். 41வது பாகம் வியாபாரம் செய்பவர். 42 to 43 வரை வேதம் அறிந்தவர், புரோகிதம். 44வது பாகம் தீப்பெட்டி தொழில், தீ சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர். 48வது பாகம் கிராம அதிகாரி. 45வது பாகம் கிராம அதிகாரி. 46வது பாகம் நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அதிகாரியாக இருப்பார். 47வது பாகம் கம்ப்யூட்டர் தொழில், கணினி தொழில். 48வது பாகம் ஜட்ஜ், நீதிபதி. 49வது பாகம் காவல்துறை, இராணுவ பணி. 50வது பாகம் மர வியாபாரம், லக்னத்துக்கு 10லிருந்தும் பார்க்க வேண்டும், சந்திரனுக்கு 10லிருந்தும் பார்க்க வேண்டும். 51வது பாகம் பெரிய பல கமிஷன் மண்டி வச்சிருப்பார். 52வது பாகம் வக்கீல், நீதிமன்றத்தில் பணி. 53வது பாகம் பட்டு சேலை, தொழில் வியாபாரம். 54வது பாகம் விவசாயம் பெரிய லெவலில் பண்ணுவார், பண்ணையாராக இருப்பார். 55வது பாகம் மீன்பிடி தொழில் இருக்கும், மாமிசம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கும். 56வது பாகம் குரு, ஆசிரியர். 57 to 58 வரை அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 59வது பாகம் காவல்துறை, இராணுவ பணியில் இருப்பார். 60வது பாகம் தோட்டக்கலை தொழில், அதில் பணி, தோட்டக்கலை அதிகாரி. மீண்டும் சொல்கிறேன், இனி இரட்டைப்படை ராசி. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையும் எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு 10ஆம் இடத்தையும் எடுத்துக்கணும். அந்த சந்திரனுக்கு 10ஆம் இட ஸ்தானாதிபதி நின்றிருந்தால் இந்த மாதிரி தொழில் அமையும். இதை ரெண்டையும் நாம் வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்ல வேணும். ஒரே இதை வச்சு சொல்ல முடியாது, லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதியை வச்சு சொல்ல முடியாது. சந்திரனுக்கு 10ஆம் இடத்தையும் எடுத்து சொல்லுது சந்திரகலா நாடி. வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம். சரி, பெண் ராசியிலே 1வது பாகம் தோட்டக்கலை தொழில், அதில் பணி. 2வது பாகம் காவல்துறை, இராணுவ பணி. 3, 4 வந்து அரசு அதிகாரி. 5வது பாகம் ஆசிரியர். 6வது பாகம் வந்து மீன்பிடி தொழில், மாமிச, அதாவது வந்து கறி பிஸ்னஸ். அதே மாதிரி வந்து 6வது பாகம் பண்ணையார் விவசாயம். 7வது பாகம் பட்டு சேலை தொழில் வியாபாரம். 8வது பாகம் வழக்கறிஞர், நீதிமன்றத்தில் பணி. 9, 10 பழ வியாபாரம். 11 மர வியாபாரம் பண்ணுவர். 12வது பாகம் காவல்துறையில், இராணுவத்தில் பணி. 13வது பாகம் நீதிபதி. 14வது பாகம் வந்து அவர் ஆசிரியர், கணினி இயக்குபவர். 15வது பாகம் பேரூராட்சி, நகர்மன்ற அதிகாரி, ஊராட்சி ஒன்றியம்.